யோக்டோ கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி பிரெட் அல்வா. கோல்ட் பிரியம் ரிஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் பிரசன்ஸ் யோக்டோ கிச்சன். பிரெட் அல்வாக்கு தேவையான பொருட்கள்: முதல்ல ஒரு கடாயில நிறைய எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு ஒரு பேக்கெட் பிரெட்டை வந்து 4 ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணி இதில் வந்து போட்டுடுங்க. இதை நல்லா பெரட்டி பெரட்டி நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் இதை பொரிக்கணும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இது ரொம்ப பேர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ பிரெட்டை பொரிச்சாச்சு, இன்னொரு பக்கம் கார்னிஷ்க்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய், 40 கிராம் கேஷ்யூ நட் நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 1 லிட்டர் மில்க் சேர்த்துட்டு அதுக்கு 300 கிராம்ஸ் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5-6 ஏலக்காவை வந்து நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா வரும். ஸோ பால் வந்து நல்லா கொதிக்க விடணும். ஒன்று ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறமா 200 கிராம் கோவா சேர்க்குறோம். இது நல்லா அப்படி உதுத்து விடுங்க. கோவா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கட்டும். கோவாவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 200 ml மில்க் மேட் ஆட் பண்ணுறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த பிரெட்லாம் வந்து நல்லா சோக் ஆகிற மாதிரி மில்கில் வந்து அமுக்கி விட்டு இப்படி கிளறிடுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ ஒரு 1/2 கப் பாலை வந்து தனியாக இதுலேருந்து எடுத்து வச்சிடலாம். இது அப்புறமா திரும்ப யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. பாருங்க, கொஞ்ச நேரத்தில் நல்லா இந்த பிரெட்டெல்லாம் வந்து ஊறி நல்லா குழைய ஆரம்பிக்குதுல. இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காக ஆகும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்கை மறுபடியும் இதில் சேர்த்துடலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கொஞ்சம் செமி சாலிடாக சாப்பிடுவோம் அப்படின்னா நிறைய மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா திக்கான அல்வா வேணும்னா கொஞ்சம் கம்மியாக மில்க் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம அப்பப்போ மில்க் சேர்த்து நல்லா இதை பீட் பண்ணி கிளறணும். ஃபைனலாக நம்ம வறுத்த முந்திரி, அதுக்கப்புறம் உடச்சி வச்சிருக்கிற பாதாம் சேர்த்துட்டு 25 ml நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா செம்ம டேஸ்டியான பிரெட் ஹல்வா ரெடி.